அனைவருக்கும் வணக்கம். 20ஆம் நூற்றாண்டின் முக்கியத்துவமிக்க ஒரு கலைஞர் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். அதாவது மனித சிற்பம் வந்து இயற்கையான தன்மையிலும் இயற்கையான தோற்றத்திலும் இயற்கையான பருமன் அதாவது அளவுல வந்து ஒரு எரிமலை தன்மையில தான் சிற்பங்கள் ஆரம்ப காலத்துல செய்யப்பட்டு வந்தப்பட்டுச்சு. அந்த காலத்துல வந்து அதாவது ஒரு எளிமையான சிற்பத்தை காட்டுறதுக்காகவும் தனக்கே ஒரு பாணியை வெளிக்காட்டுறதுக்காகவும் ஒரு சிற்பத்துல இருந்து ஒரு புதிய முயற்சியை கையாண்டவர் தான் நம்ம பார்க்க இருக்கோம். அதாவது 20ஆம் நூற்றாண்டின் முக்கியத்துவமிக்க ஒரு கலைஞராவா ஒரு சிற்பியாவா அது வேற யாரும் இல்ல ஹென்றி மூர் என்ற ஓவியர் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பிடிக்கல போலாம். ஹென்றி மூர் 1898 ஆண்டு இங்கிலாந்துல பிறக்கிறாரு. அதாவது இவரோட அப்பா வந்து ஒரு சுரங்க தொழிலே தான் காணப்பட்டாரு. சுரங்கத்தோன்ற ஒரு தொழிலே தான் காணப்பட்டாரு. சோ காலப்போக்கில் ஒரு போக்கில் வந்து நம்மளுடைய ஹென்றி மூர் கருத்தனை அவர் 11ஆம் ஆண்டு படிக்கும் போது வந்து அவர் வந்து சிற்பங்களை செய்ய ரொம்ப ஆசைப்பட்டாரு. அந்த சமயத்தில் அவர் என்ன செஞ்சாருன்னா அதாவது தன்னோட பிள்ளையும் சுரங்கத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு வேற வேலையில் படிக்க வைக்கிறாரு. ஸோ நம்மளுடைய ஹென்றி மூர் என்ன செய்யறாருன்னா அதாவது சிற்பங்களை படிக்க ரொம்ப ஆசை வந்துருச்சு. அவருக்கு ஆசை வந்த பிறகு கலைக்கல்லூரிகள் அமைப்பு படிக்கிறாரு. படித்த பிறகு அவர் என்ன செய்யறாருன்னா அதாவது களிமண்லையும் மரத்தலையும் சிற்பங்களை செஞ்சு செஞ்சு பழகிறாரு. ஸோ இது வந்து அவர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அவர் என்ன செய்யறாருன்னா ஒரு எளிமையான வடிவில் வந்து சிற்பங்களை செஞ்சு யோசிக்கிறார். அந்த வகையில் வந்து அவர் வந்து நியூயோ ஹார்ட் என்ற ஒரு கலைக்கல்லூரி போயிட்டு அந்த மியூசிக்கில் போயிட்டு நிறைய கலைக்கல்லூரியில் படித்து நிறைய சிற்பங்கள் வடிவமைக்கிறார். இப்படி தான் அவரோட கல்வி அவரோட குடும்ப வரலாறு காணப்படுகிறது. அந்த வகையில் தான் அவர் வந்து ஒரு தனக்கே ஒரு பாணி இல்லை அதாவது இயல்பான தன்மையில் காணப்படும் சிற்பங்கள் இயல்பான தன்மையில் காணப்படும் சிற்பத்தின் பருமனை வந்து வித்தியாசமாக காட்டணும். அது ஒரு எளிமையான தன்மையில் காட்டணும். தனக்கே ஒரு ஸ்டைலில் வந்து தனக்கே ஒரு பாணியில் வந்து ஒரு கலையை கண்டுபிடிச்சு ஒரு கலையில் வந்து அவர் வந்து சிற்பங்களை செய்கிறார். நம்முடைய இன்றைய அது அருபவாதம் இல்லை அப்ஸ்ட்ராக்ட் அருபவாத கலையை பயன்படுத்தி அவர் அந்த முறையில் வந்து சிற்பங்களை செய்கிறார். அவர் தான் ஹென்றி மூர். ஸோ அவர் வந்து அவரோட சிற்பங்கள் என்னென்ன சிற்பங்களின் முக்கிய பண்புகள் என்ன சிற்பம் என்ன பாணியில் செய்யப்பட்டிருக்கு அது எதுக்காக செய்யப்பட்டது போன்ற விடயங்களை நம்ம இனி பார்ப்போம். ஹென்றி மூர் மனித சிற்பங்கள் மனித உருவங்கள் அதுதான் சிற்பங்களா அவர் வந்து கருப்பொருளின் கீழ் அவர் செஞ்சாரு. மனித உருவங்கள் தான் மெயினா அவர் கருப்பொருளை கொண்டு நிறைய சிற்பங்களை செய்யறாரு. அந்த வகையில வந்து இயல்பான மனித உருவங்கள் இயல்பான மனித பருமன் அதை வந்து வித்தியாசம் மாத்துறாரு. கொஞ்சம் தலையை சின்னதாக்குறாரு, உடம்ப பெருசா காட்டுறாரு. போனவங்களுக்கு படத்தை காட்டக்கூடியதா இருக்கும். உடம்ப பெருசா காட்டுறாரு, தலையை சின்னதாக்குறாரு போன்றவாறு ஒரு கோட்பாடா பயன்படுத்தி அவர் தனிப்பானையில செஞ்சுட்டு போறாரு. அதே சமயத்துல வந்து அது ஆரம்ப காலத்துல பல மூலப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு. அதாவது சிற்பங்கள் செய்யறது கற்கள் போன்ற மூலப்பொருட்களை பயன்படுத்துறாங்க. ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா கல்லுக்கு பயில மரம் வெண்கலம் உருக்கு போன்ற மூலப்பொருளை பயன்படுத்தி செய்யறாரு. அதாவது வெயில் மழை காற்று போன்ற பாதிப்புகள் வந்து சிற்பங்களை பாதுகாக்க இவர் செய்யறாரு. அதே சமயத்துல இந்த சிற்பங்கள் வந்து பூங்காக்களை வைக்கிறதுக்காக செய்யப்பட்டிருக்கு. அதாவது பூங்காக்கள் இருக்குதானே, பூங்காக்கள்ல எல்லாரும் வந்து பார்ப்பதற்காக வந்து செய்யப்படுவதாக கருதப்படுகிறது. அதே சமயத்துல வந்து ஹென்றி மூர் வந்து சிற்ப கோட்பாடுகளையும் மூலப்பொருட்களையும் மாற்றி அமைச்சு தனக்கே உரிய பாணியில அதாவது அருபவாத பாணியில நிறைய சிற்பங்களை செய்கிறாரு. அந்த வகையில இவர் செய்த ரெண்டு சிற்பங்கள் முக்கியமான சிற்பங்கள் அதாவது சித்திரக்கலை பாட புத்தகத்துல உள்ளடக்கப்பட்டிருக்கு. ரெண்டு சிற்பங்களை தான் பார்த்திருக்கோம். ஒன்னு அரச குடும்பம், இன்னொன்னு வந்து சாய்ந்திருக்க பெண். ரெண்டு சிற்பத்தை நம்ம பார்க்க போறோம். வாங்க முதலாவது சிற்பம் பார்ப்போம். முதலாவது சிற்பம் அரச குடும்பம். இந்த அரச குடும்பம் வந்து அதாவது ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் வந்து ஒரு அமர்ந்தபடி காட்டப்பட்டிருக்கு. அதாவது இயல்பான தத்ரூபமான உருவத்தை காட்டுறதுக்கு பதிலாக அப்ஸ்ட்ராக்ட் அருபவாத நிலையை காட்டுறதுக்கு எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி அது காணப்படுகிறது. அதே சமயத்துல இந்த அரச குடும்ப சிற்பத்தை நீங்க பார்த்தவங்களை பார்க்கக்கூடியதா இருக்கும். அதாவது ஒரு மனிதன் இயல்பான தோற்றம் இயல்பான பருமன் இயல்பான அளவு திட்டத்தை காட்டுறதுக்கு பதிலாக ஒரு எளிமையான தன்மையில் இந்த சிற்பத்தை அவர் வடிவமைச்சு செஞ்சிருக்காரு. இதை வந்து வெண்கலத்தை பயன்படுத்தி அதாவது வெண்கல ஊடகத்தை வெண்கல ஊடகத்தை பயன்படுத்தி இந்த சிற்பம் செய்யப்பட்டிருக்கு. அதே சமயத்துல இது வந்து அருபவாதம் என்ற ஒரு கலைப்பாணிக்கையில இந்த சிற்பம் செய்யப்பட்டிருக்கு. இரண்டாவது சிற்பம் சாய்ந்திருக்கும் பெண். அதாவது இந்த சாய்ந்திருக்கும் பெண் என்ற சிற்பம் வந்து அருபவாத அணுகுமுறை அடிப்படையில் வந்து செய்யப்பட்டிருக்கு. அதே சமயத்துல வெண்கலம் என்ற ஊடகத்தை பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்கு. அதாவது ஒரு சாய்ந்திருக்கும் பெண் மாதிரி அது காட்டப்பட்டிருக்கு. அதாவது அந்த உடலமைப்பு வந்து உட்புதைந்த நிலையில் அதாவது உள்ளுக்கு போன மாதிரி காட்டப்பட்டிருக்கு. மேலும் வந்து நிறைய துளைகள் அதில் காட்டப்பட்டிருக்கு. அதாவது இயற்கையான மனித உருவம் இயற்கையான மனித தோற்றம் இயற்கையான பருமன் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தனக்கே உரிய பாணியில ஹென்றி மூர் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாக இது கருதப்படுகிறது. மேலும் வந்து இந்த சாய்ந்திருக்கும் பெண் அது வந்து பூங்கலை வைப்பதற்காக இது செய்யப்படுறதாக கருதப்படுகிறது. மேலும் வந்து அரசு குடும்பம் மற்றும் சாய்ந்திருக்கும் பெண் போன்ற சிற்பங்கள் வந்து பூங்கலை வைப்பதற்காக ஹென்றி மூர் எடுக்கப்பட்ட ஒரு முயற்சியாக கருதப்படுகிறது. அடுத்த முக்கியமான பகுதி அதாவது ஹென்றி மூர் தொடர்பான வினாக்கள் பரீட்சையில எவ்வாறு வரும். அதாவது கல்விபோர் சாதாரண தர பரீட்சையில ஹென்றி மூர் தொடர்பான வினாக்கள் எவ்வாறு வரும்னா உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். அதாவது சித்திரப்படத்துல ஓழல் மாணவர்கள் அதாவது சித்திரப்படத்துல ஓழல் பரீட்சை அதாவது எழுத்து பரீட்சை 40 வினாக்கள் உடைக்கியது. அதில் பல பகுதிகள் உடைக்க பல்துறை வினா பொருத்தல் வினா குருவினா போன்ற நிறைய வினாக்கள் வரும்.
அந்த வகையில 2014 ஆண்டு 2018 ஆண்டு என்ரிமர் தொடர்பான வினாக்கள் வந்திருக்கு. 2014 ஆண்டு ஒரு கேள்வி வந்து பல் தேறி வினா, அதாவது என்ரிமர் தொடர்பான ஒரு கேள்வியை கொடுத்து நாலு விடைகளை கொடுத்திருந்தாங்க. அதுல வந்து இயற்கையான எதிர்த்தப்பூர்வமான சமநிலையில் செய்யப்பட்டிருத்தல் அது ஒரு விடம், அதே சமயத்தில் மனித உருவங்கள் உருத்தெருப்பு முறையில் செய்யப்படுது அது ரெண்டாவது விட, அது மாதிரி நிறைய விடைகள் கொடுத்துருச்சு. அதே அதுல முக்கியமான விட என்னன்னா அருபவாதம், அதாவது அவளை முன்கூட்டியே சொல்லியிருப்பேன், என்ரிமர் வந்து மிகவும் மிகவும் மனித உருவங்களை வந்து வித்தியாசமே செஞ்சிருக்காரு. அதே சமயத்துல வந்து தலையை சின்னதா காட்டுவார், உடம்பு பெருசா காட்டுவார். அதுதான் மெயின் அட விஷயம், அதுதான் முக்கியமான பண்பு. அந்த வகையில அருபவாதத்தை பயன்படுத்தினாலும் அதுதான் சரியான விட. அதே சமயத்துல 2018 ஆண்டு ஒரு கேள்வி வந்துச்சு, அதாவது சிறிய தலையையும் அருபவாத அணுகுமுறையை பயன்படுத்திய ஐரோப்பிய கலைஞர். அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அருபவாதம் சொன்னாவே நம்மளுடைய என்ரிமர் மட்டும்தான் இருக்காரு. சோ என்ரிமர் தான் அதுக்கு சரியான விட. சோ இந்த வீடியோல வந்து நம்ம என்ரிமர் வினாக்கள் விளக்கத்தையும் வினாக்களுக்கான விடைகளையும் பார்த்தோம். சோ இன்னொரு வீடியோல இன்னொரு ஓவியரோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.